வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சாப்டர் ஃபைவில் கிரஹாமோட ரைட்டிங்கில் இது கடைசி பார்ட் நான் நாலு பண்ணேனால் இல்லை அஞ்சு பண்ணேனாலும் மறந்துட்டேன் பட் இதுதான் கடைசி பார்ட் இது வந்து அவர் ரிஸ்க்கை பற்றி முதல்ல பேசுகிறார் ரிஸ்க்கை பற்றி நான் நிறைய இன்வெஸ்டர் இன்சைட்ஸுங்கிறதுல எழுதியிருக்கேன் ரிஸ்க்குங்கிறது கிரஹாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் பர்மனண்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் ஒன்று ரிஸ்க் வேர்டு பர்மனெண்ட்டுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இல்லாட்டா ரெண்டாவது ஒரு கம்மி ரிஸ்க் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ரிட்டர்ன் மாதிரில நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரிஸ்க் டெஃபினேஷனையும் வச்சுண்டு நம்ம பார்ப்போம் ஜென்ரலாக நீங்கள் யாரை என்ன கேட்டாலும் எஃப்டினா ரிஸ்க் ஃப்ரீ பாண்டுனால் ரிஸ்க் ஃப்ரீ ஆனால் ஸ்டாக்ஸ்னால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மை கிடையாது டிபெண்டிங் ஆன் எங்கே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு பொறுத்து தான் ரிஸ்க் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருந்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் வரும் டிடிஎஸ் பிடிச்சப்புறம் நான் நாலு புள்ளி ஏழு அஞ்சு தான் வரும் அந்த நாலு புள்ளி ஏழு அஞ்சுங்கிறது வந்து இன்ஃப்ளேஷனே மீட் பண்ணாது உங்களுக்கு தெரியாமையே உங்கள் பணம் கரையுது இல்லை நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ இல்லை கார்ப்ரேட் கம்பெனிலோ டப்பா டிஎச்எஃப்எல்ல டிபென்ச்சர் போட்டிருந்தீங்கன்னா திருப்பதி லட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அதுவும் லாஸு ஸோ பாண்டுலேயும் எத ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருந்து லாஸ் ஆகலாம் இல்லாட்ட தப்பான இடத்துல க பாண்டு போட்டிருந்தோன்னா கம்ப்ளீட்டாக லாஸும் ஆகலாம் ஸோ பாண்டும் ஈக்வலி ரிஸ்கி பாண்டியும் கேபிட்டல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பாண்டு ரிஸ்க் இல்லை இது ஸ்டாக்கு தான் ரிஸ்க்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க பட் ஏன் மக்கள் வந்து நீங்கள் ஸ்டாக் மோர் ரிஸ்கின்னு நினைக்கிறீங்க ஏன் ஸ்டாக் ரிஸ்கின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு நேர ஸ்க்ரீனில் மெக்கானிசம் தெரிஞ்சுகிட்டே இருக்குது அதனால் விலை ஏறித்தான் இறங்கித்தான்னு பார்த்து பயம் மூடு மாறுது நான் இப்போ தான் ரீசண்டாக சொன்ன மாதிரி கர்நாடகா பேங்க் எழுபத்தி ரெண்டுலேயும் இருந்தது முப்பத்தாறுலையும் இருந்தது நாற்பத்தொன்னுலையும் இருந்தது ஸோ இது டெம்ப்ரரி சைக்கிக்கல் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன் இன்ட்ரன்ஸைக் வேல்யூ கர்நாடகா பேங்க் ரொம்ப ஹையாக இருக்குது எழுபத்தொன்னும் வாங்கினேன் நாற்பத்தாறுலையும் வாங்கினேன் நாற்பத்தி ஒன்றுலேயும் வாங்கினேன் முப்பத்தாறுலேயும் வாங்கினேன் அதனால் என்ன அன்லஸ் நான் அதை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நான் எழுபத்தி ஒன்றில் வாங்கி நாற்பத்தாறில் வித்தாக தான் எனக்கு லாஸ் ஆஃப் கேபிட்டல் அந்த லாஸ் ஆஃப் கேபிட்டலை நான் என்கேஷ் பண்ணாத வரைக்கும் டெஃபினட்டாக இட் இஸ் டெம்ப்ரரி இன் நேச்சர் நாளைக்கு திரும்பி அது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகலாம் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு லாபமும் கிடைக்கலாம் அதனால் ஸ்டாக்கை நீங்கள் வித்தாக தான் லாஸை புக் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களேன்னா மார்க்கெட்டில் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறது டெம்பரரி லாஸ் ஆனால் நம்ம வந்து ஹியூமன் பிரெயின் வந்து பேட்டர்ன் ரீடிங்கில் போட்டிருப்போம் அதனால் உடனே அது ரியல் லாஸுன்னு நினச்சி கொண்டு போய் விற்றுருவோம் ஃபைட் ஆர் ஃப்ளைட் எந்த இடத்துல ஃபைட் பண்ணி இன்னும் சைக்கிளில் நீங்கள் ஸ்டாக் வாங்கணுமோ அந்த சை டைமில் நீங்கள் பயந்து போயிடுவீங்க வேற பாண்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ட்ரேட் ஆகாதனால ப்ராஃபிட் ஆர் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியாததுனால நீங்கள் கவலைப்படலை டிஎெச்எல் டிஹெச்எஃப்எல் உங்களுக்கு நாமத்தை போட்டப்புறந்தான் உங்களுக்கு லாஸுன்னு தெரியும் அதனால தான் இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காலையும் சரி மக்கள் வந்து பாண்டு சேஃபர் ரியல் எஸ்டேட் சேஃபர்னு நினைக்கிறாங்க ரியல் எஸ்டேட்டை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வாங்கியிருந்தீங்கன்னா தலையில் வெள்ள துண்டை தான் போட்டுக்கணும் இன்னைக்கு பாம்பேயில் ஓப்பனாக பேப்பர்லேயே எழுதுகிறாங்க சென்ட்ரல் பாம்பேயில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்சிடுச்சுருங்க நீங்கள் எந்த வேலைக்கு ஃப்ளாட்டை வந்து கேலம்பாக்கமோ இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் போரூர் குன்றத்தூர் அங்கே எங்கேயாவது வாங்கி இல்லை எங்கே அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னையிலேயோ இல்லை ஏதாவது மேஜர் சிட்டியில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கின விலைக்கு பத்து பர்சன்ட் இருபது பெர்சன்ட் கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க பையரே வரமாட்டாங்க ஸோ லாஸ் ஆஃப் கேபிட்டலுங்கிறது ஸ்ட வரலாம் ஸ்டாக்லேயும் வரலாம் ரியல் எஸ்டேட்லேயும் வரலாம் நீங்கள் வித்து லாஸை ரியலைஸ் பண்ணாதான் லாஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டில் கொடுக்குற விலையை பார்த்து பயப்படாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி கொடுங்க நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகாது எங்களுக்கு பெட்டர் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பெட்டர் மோர் ஸ்டாஃப் தேவை அதுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர் பேஸ் ஏறணும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யார் இந்த கண்டென்ட் பிடிக்குதோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு கிண்டல் கிண்டில் புக் வாங்கினோம்னா கீழே இருக்கிற கிண்டில் லிங்க் அனுப்புங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க அப்போனா எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க கடைசியாக என்ன டைரக்டாக கான்டாக்ட் பண்ணணுன்னா மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் நன்றி வணக்கம்